தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் தீவிரம். பிரதமர் நரேந்திர மோடி 4 இடங்களில் இன்று வாக்கு சேகரிப்பு. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் சர்வதேச அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. 9வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. கடந்த 8 ஆண்டுகளில் இந்திய மருந்துத்துறை ஏற்றுமதி 138% வளர்ச்சி கண்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. நாட்டை தொலைநோக்கு பார்வையுடன் வழிநடத்தியவர் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. சென்னை சிலை திறப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புகழாரம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பூப்பந்தாட்ட திடல், மாணவர் விடுதி, நீரேற்று நிலையம் திறப்பு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று 4 ஆட்டங்கள். ஜெர்மனி, ஜப்பான், பெல்ஜியம், கனடா அணிகள் மோதல்.